गुड मॉर्निंग स्टूडेंट्स, आई एम कृष्णमूर्ति, डिपार्टमेंट ऑफ बॉटनी, स्वामी विवेकानंदर मेट्रिकुलेशन हायर सेकेंडरी स्कूल, केके नगर, इलम्बिल्ले. टुडे वी आर गोइंग टू डिस्कस अबाउट यूनिट टू, प्लांट मॉर्फोलॉजी एंड टैक्सोनॉमी ऑफ एंजियोस्पर्म. मोदले वंदु मॉर्फोलॉजीना एन्न अप्पडिनु नम्म तेरिंजिक्कणुम. मॉर्फोलॉजीना एक्सटर्नल कैरेक्टर्स ऑफ द प्लांट्स. द स्टडी अबाउट एक्सटर्नल कैरेक्टर्स ऑफ द प्लांट्स पत्ती पढ़िच्चा अदुक्कु प्लांट मॉर्फोलॉजी चोल्लुवांगा. नेक्स्ट नम्म वंदु टैक्सोनॉमी ऑफ एंजियोस्पर्म सोल्रांगा. अंद एंजियोस्पर्मनावे हायर प्लांट्स. हायर प्लांट्स अब हायर प्लांट्स यारना एंजियोस्पर्म, अदा फ्लवरिंग प्लांट्स दा हायर प्लांट्स, अदा एंजियोस्पर्म कोडुत्तुरुक्कोम. इप्पो टैक्सोनॉमीना एन्ना अप्पडिना टैक्सिस, टैक्सिस अप्पडिनावे अरेंजमेंट, अरेंजमेंट सोल्लुवोम். अद नामस, नामस अप्पडिनावे ला अप्पडिनु अर्थम. और प्लांट्स नाम क्लासिफिकेशन पड़ पो मोनोकॉटा डाइकॉटा आल्गेवा ब्रायोफाइट्सा रेडोफाइट्सा जिम्नोस्पर्म अब क्लासिफिकेशन पड़ पो सब विधि बेस्ड ऑन लॉ द प्लांट्स आर क्लासिफाइड बेस्ड ऑन द लॉ इज कॉल्ड टैक्सोनॉमी अब सही. टैक्सोनॉमी वे टैक्सोनॉमी इन पे क्लासिफिकेशन अब टैक्सोनॉमी क्लासिफिकेशन अब सही. टैक्सोनॉमी वे वन पाती नेमिंग अभी वो नेमिंग अब प्लांट की एपड़े नेम वे अभी नेम वे नम्बर क्लासिफिकेशन पड़पर अगर चल रहा सही. नाम पाकपो पाती अब यूनिट टू चैप्टर फाइव पाकपो. चैप्टर फाइव वो टैक्सोनॉमी अंड सिस्टमैटिक बॉटनी लेसन पे पाकपो. टैक्सोनॉमी नाम आलरे सोल्टोम क्लासिफिकेशन ऑफ प्लांट्स एज वेल एज नेमिंग ऑफ प्लांट्स मुड़चों. सिस्टमैटिका अब क्लासिफिकेशन पड़ो नेमिंग पड़ो एज वेल एज पाती फाइलोजेनेटिक एवोल्यूशनरी कैरेक्टर्स. फाइलोजेनेटिक अब एवोल्यूशनरी कैरेक्टर्स इत मूँ सेतु मत पड़ता अब सिस्टमैटिक बॉटनी अब सर इन ना पाकल फर्स्ट इंट्रोडक्शन को लेसन इंट्रोडक्शन पाक. प्लांट्स आर द प्राइम कंपेनियन ऑफ ह्यूमन बीइंग इन द यूनिवर्स. प्राइम अब नाम मुद्दे अब कंपेनियन नम्बर मुद्दे तुण कारणी अब सपोर्ट द फर्स्ट सपोर्ट प्राइमेटिव सपोर्ट ऑफ द ह्यूमन बीइंग यार पाती प्लांट्स इन द यूनिवर्स अब முதன்மை துணை காரணி பிளான்ட்ஸ்ங்கிறது கம்பல்சரி நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நம்ம கம்பெனின்னு யாருனே பார்த்தா பிளான்ஸ் தான் அதை சொல்கிறாங்க. அதான் ப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த பிளான்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு. நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது, ஏன் ப்ரைம்னு அந்த பிளான்ஸை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிளான்ஸ்லேருந்து ஃபுட்டு கிடைக்குது, எனர்ஜிஸ் கிடைக்குது. ஃபுட்டு சாப்பிட்டா எனர்ஜி வந்துடும். அதேமாதிரி ஷெல்டர் இருப்பிடம் தேவையான அந்த ஃபுட்டு மெட்டீரியல்லாம் கிடைக்குது. கிளாத்து சரிங்களா, அந்த பருத்தியிலேருந்து நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்து நம்மளுக்கு தேவைப்படுது. ட்ரக்ஸ் தேவைப்படுது. அதே பீவரேஜஸ் ஆல்கஹால் சொல்லுவோம் இல்லையா, அது தேவைப்படுது. மெயினாக ஆக்சிஜன்ஸ் இதெல்லாம் தேவை. இதை மட்டும் தானான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் வெல் அஸ் ஏஸ்தெட்டிக் என்ட்ராமன், ஒரு அழகான என்ட்ராமெண்ட்டையும் என்ன பண்ணுறது, இந்த பிளான்ஸ் தான் நம்மளுக்கு கொடுக்குது. நம்ம வீட்டை சுற்றி செடிகள்லாம் வச்சால் தான் நம்மளுக்கு வீடே வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாக லுக்காக இருக்கும். என்ன தான் வீடு நல்லா கட்டியிருந்தால் கூட செடிகள்லாம் வச்சு ஒரு தோட்டமாக போட்டு பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு அழகான சூழ்நிலையை இந்த பிளான்ட்ஸ் தான் நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸானமிக் ஆக்டிவிட்டி, டாக்ஸானமிக் ஆக்டிவிட்டினா கிளாசிஃபிகேஷன் அர்த்தம். த டாக்ஸானமிக் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு லிவிங் ஆர்கனிசம் மூலம். வெறும் லிவிங் ஆர்கனிசம் மட்டும் நம்ம ஹியூமன் பீங் என்ன பண்ணலாம், கிளாசிஃபிகேஷன் பண்ணலை சரிங்களா. இதையும் தாண்டி நிறைய கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எப்படிக்கு மணல்னு தெரியுது, மணல்னால் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் இருந்தால் அதுக்கு மணல்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருந்தால் தான் அதுக்கு பேர் செங்கல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணுறோன்னா, ஹியூமன் பீயிங் லேர்ன்ஸ் சில தான் கற்றுக்குறோம். ஹியூமன் பீயிங் லேர்ன்ஸ் டு ஐடென்டிஃபை, ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம், அப்புறம் அதை நேம் வைக்கிறோம், அப்புறம் கிளாஸிஃபைட் ஃபுட்டு. இது மெயினாக இந்த மூணு பாயிண்ட் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வரும், ஃபுட்டு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, டிஸ்கிரைப் பண்ணுறது. இது வந்து தக்காளி ரைஸு, இது வந்து ஒயிட் ரைஸு, இல்லையா இது சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறோம். நமக்கு தெரியுது, ஏற்கனவே நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இதுதான் அந்த சாம்பார் சாதம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி கிளாத்தில் இது பனியன் இல்லையா, இது வந்து ஃபேண்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதேமாதிரி புக்ஸ், கேம்ஸ்,
வெஹிக்கிள்ஸ், இது வந்து காரு, இது டூ வீலர், இந்த மாதிரி. இது இல்லாமல் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் எதுனாலும் சரி, தட் தே கம் அக்ராஸ் இந்த லைஃப், நம்ம லைஃப்பில் எதெல்லாம் கிராஸ் பண்ணதோ அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கிறோம், டிஸ்கிரைப் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறோம், நேம் எப்படி அதுக்கு நேம் என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி பண்ணுறக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பேர். இது பிளானில் மட்டும் கிடையாது, எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் கம்பல்சரி இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும், ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் ஒரு ஃப்ளோரில் இருக்கும், கிளாத்தெல்லாம் புக்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளோர்ஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு மாதிரி என்ன அப்படின்னா அடுக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா, அது ஈஸி நம்ம பார்த்தோன்னே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், கிளாஸிஃபை பண்ணி அவங்களே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் என்ன பேர் அப்படின்னா எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் ஏ டாக்ஸானமிஸ்ட். நம்ம ஒரு டாக்ஸானமி, கிளாசிக்கல் டாக்ஸானமிஸ்ட் சொல்லுவோம், நாம் வந்து ஒரு கிளாஸிஃபை பண்ணக்கூடியவங்க அதனால் டாக்ஸானமிஸ்ட். ஃப்ரம் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிரேடில் அப்படின்னாவே தொட்டிலிருந்து ஆரம்பிச்சு, அதாவது குழந்தை முதல் எதை வரனா கிரேவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இறப்பு வரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இந்த இடத்துல மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு குழந்தையாக இருந்து நம்ம வந்து இறக்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டாக்ஸானமிஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம அடி ஐன்பி பண்ணுறோம், கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். சரிங்களா, அது பிளான்ஸ், அதை எப்படி வந்து பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அது எப்படிலாம் நேம் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த சாப்டர்ஸில் நிறையா பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ எந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் இன்வால்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி லெசன்ஸ் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா, இப்போ டாக்ஸானமி ஹேஸ் விட்னஸ்டு வேரியஸ் ஃபேஸஸ் வேரியஸ் க்ரோத்னு அர்த்தம். டாக்ஸானமி இன்னும் வளர்ந்துருக்கு, கிளாஸிஃபிகேஷன் ஒன்று வளர்ந்துருக்கு, அதுக்கு நிறைய எவிடன்ஸ்லாம் இருக்குது. வேரியஸ் ஃபேஸ் வேரியஸ் வளர்ச்சி எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சுன்னா ஃப்ரம் ஏர்லி ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆதி காலத்துலேருந்து இப்போ ப்ரெசன்ட் டே மாடர்னைசேஷன் வரைக்கும் எந்த மாதிரிலாம் கிளாஸிஃபிகேஷன் டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு நம்மளுக்கு எவிடன்ஸ் இருக்குது, விட்னஸ் இருக்குது. சரிங்களா, வளர்ச்சி த நீட் த ஃபார் நாலேஜி, என்ன நாலேஜ் நம்மளுக்கு தேவை, கிளாசிக்கல் அதாவது கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தேவையான நாலேஜ் நம்மளுக்கு தேவை. இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக குழந்தைலேருந்து நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்துடுது. சில பிளானில் இந்த மாதிரி தான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும்னு மட்டும் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறவங்களுக்கு தான் டாக்ஸானமிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, த நாலேஜி ஆன் பிளான்ஸ் ஹேட் பீன் ரியலைஸ்டு, நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் சின்ஸ் ஹியூமன் எக்ஸிஸ்டன்னா அப்படியே தொடர்ந்து கண்டினியூஸாக மேன் ஸ்டார்ட் யூட்டிலைசிங் பிளான்ஸ் ஃபார் ஃபுட்டு. எப்போ பிளான்ட்டை எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தொடர்ந்து அந்த பிளான்ட்டை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணிகிட்டே தான் வந்துட்ருக்கோம். சரிங்களா, என்ன மாதிரி பண்ணியிருக்கோம், ஃபுட்டுன்னு சொல்லிடுறோம், செல்டன்னு சொல்கிறோம், அப்புறம் க்யூரேட்டிவ் ஏஜென்ட் நம்மளுக்கு கிடைக்குது. எங்கேருந்து கிடைக்குது க்யூரேட்டிவ் ஏஜென்ட், அதாவது ஒரு ஒரு நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்து, அந்த மருந்துக்கு பேர் என்ன ஆயில்மேன் சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கே நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ப்ளம் பிளான்ஸ், ஃபுட்டும் கிடைக்குது, செல்டருக்கு தேவையான வீடு கட்டுறதுக்கு தேவையான சாமானங்கள் பொருட்கள்னு சொல்லுவாங்களே அதுவும் கிடைக்குது, மருந்துகள் எல்லாமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா பிளான்ஸு. அந்த பிளான்ட்டை நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே இதில் வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான மரங்கள், இதெல்லாமே உணவு தரும் மரங்கள், இதெல்லாமே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா மருந்துகள் கொடுக்கக்கூடிய மரங்கள் அப்படின்னு பிரித்து வச்சுருக்கோம். அது எல்லாமே கிளாஸிஃபிகேஷன் தான் அது சொல்கிறாங்க. இதில் சில சயின்டிஸ்ட் பற்றி பார்ப்போம். தியோஃபிராஸ்டஸ் இவர் தான் வந்து யாருன்னா ஃபாதர் ஆஃப் பாட்டனி, 372 to 287 பிஃபோர் கிறிஸ்ட் இல்லையா, அப்போ இருந்த வாழ்ந்தார் இவர். இந்த இவர் வந்து கிரீக் பிலாசபர், உமன்மார் கொஸ்டின், இவர் வந்து கிரீக் பிலாசபர்னு சொல்லுவாங்க, நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் யாருடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டலுடைய ஸ்டூடெண்ட், தியோஃபிராஸ்டஸ்ங்கிறது அரிஸ்டாட்டலுடைய ஸ்டூடெண்ட்டு. சரிங்களா, அரிஸ்டாட்டல் யார், ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபாதர் ஆஃப் பயாலஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தியோஃபிராஸ்டஸ் நேம்டு அண்ட் டிஸ்கிரைப்டு சம் 500 பிளான்ட்ஸ் இன் இஸ் புக், ஒரு டைட்டில் வச்சுருக்கேன் அந்த புக்குக்கு, டி ஹிஸ்டோரியா பிளான்டர்னு, டி ஹிஸ்டோரியா பிளான்டர்னு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காரு, 500 பிளான்ட்ஸுடைய நேம் வச்சு அதை பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணி, இந்த பிளான்டைய ரூட் இப்படி இருக்குது, இந்த பிளான்டோட ஸ்டெம் இப்படி இருக்குது, லீஃப் இப்படி இருக்குது, ஃப்ளார் இருக்குது அப்படிங்கிற பற்றி ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சரிங்களா, டி ஹிஸ்டோரியா பிளான்டர்ம் அப்படிங்கிற புக்ஸு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயஸ்கோரிடஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு, 62 to 127 ஏடி, அண்ணா டோனின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது அப்படின்னா ஆஃப்டர் கிறிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆதரவு இவர் வந்து யார், கிரீக் பிசிசியன் அப்படின்னா ஒரு டாக்டர், டிஸ்கிரைப் இவரும் டிஸ்கிரைப் பண்ணுறாரு பிளான்ஸை, இலுஸ்ட்ரேட்னா வித் டயக்ராம், டயக்ராமோடையும் இல்லை ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ இவர் ஃபோட்டோ கொடுக்காமல் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, இவர் ஃபோட்டோவோட அதாவது டயக்ராமோட பிளான்ஸை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, பேரும் வச்சுருக்காரு. இன் இஸ் ஃபேமஸ் புக் அந்த புக்குனா மெட்டீரியா மீடிக்கா அப்படிங்கிற புக்கில் எழுதியிருக்காரு. எவ்வளோ பிளான்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா 600, இவர் வந்து சம் 500, இவர் வந்து 600 பிளான்ஸ்.
அந்த இந்த பிளான்ட்ஸ்க்கு என்ன பண்ணால் மெடிசினல் பிளான்ட் டாக்டர் இல்லையா அதனால் மெடிசினல் பிளான்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு அதிகமாக. ஃப்ரம் 16th செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ் யூரோப் யூரோப் கண்ட்ரி இல்லையா அந்த செஞ்சுரியில் 16 ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யூரோப்பில் இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்டாக இருக்குது டாக்ஸானமியில். ஹேஸ் விட்னஸ்ட் எ மேஜர் டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமிங்கிற ஃபீல்டில் அந்த கிளாஸிஃபிகேஷனுங்கிற ஃபீல்டில் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி பெற்ற நாடு எப்படின்னா 16th செஞ்சுரியில் யாருனா யூரோப் கண்ட்ரி தான் சரிங்களா. இதில் அந்த நிறையா சயின்டிஸ்டுடைய ரோல்லாம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ரோல்லையும் நம்ம பார்க்கலாம். இதில் சம் ஆஃப் த கீ கான்ட்ரிபியூஷன் யாருடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா சில சயின்டிஸ்டுடைய கான்ட்ரிபியூஷன் இந்த டாக்ஸானமியில் ஆரம்ப காலத்தில் வந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது. அவரில் முதல்ல வந்துருந்தீங்கன்னா ஆண்ட்ரியோ சீசல்பின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி ஜான் ரே அப்படின்னு சொல்லுவாங்க, டோரன் ஃபோர்ட்டு, ஜீன் ஃபாகின், கேஸ்பர்டு பாகின் சரிங்களா. அப்புறம் இப்போ ஃப்ரெஷனாக நம்ம என்ன பண்ணி படிச்சுட்ருக்கோம் நிறைய தெரிஞ்சுட்ருக்கோம் இவருடைய இவரை பற்றி நம்ம நிறைய படிச்சுட்ருக்கோம். ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யாருன்னா கரோலஸ் நீயஸ் இவரை பற்றி படிச்சுட்ருக்கோம். இவர் ஒரு புக்கில் இருக்கார், அந்த புக்கு பேர் ஸ்பீசிஸ் பிளான்ட் ஆரம்பிக்கிற புக்கு, இந்த இயர் ஆஃப் 1750 எழுதினார். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிளான்ட்டுக்கு நேம் வைக்கணும், எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், அது வந்து பிளான்டுடைய நேம் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற பற்றி இல்லாமல் தெளிவாக வந்து நீ டீட்டெயிலாக என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு சொல்லியிருக்காரு சரிங்களா. ஸ்பீசிஸ் பிளான்ட் லைட் ஸ்ட்ராங் பவுண்ட் வித் ஸ்ட்ராங் பவுண்டேஷன் ஃபார் த பைனாமியல் நாமினேஷன். ஒரு பிளான்ட்னாவே ரெண்டு வேர்டு தான் இருக்கணும், ஹோமோ செப்பியன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹோமோ செப்பியன் ஹோமோனா ஜீனஸஸ், செப்பியன்ஸ்னா ஸ்பீசிஸ் சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டுக்கும் நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஹீலியாந்தஸ் ஆனலஸ், ஹீலியாந்தஸ் ஆனலஸ் சொல்கிறோம், ஹீலியாந்தஸ்னா யார் ஜீனஸ், ஆனலஸ்னா ஸ்பீசி, இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு வார்த்தை சேர்ந்து ஒரு முழு தாவரத்தை குறிக்குது வைக்கணும் அப்படி தான் பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் பவுண்டேஷன் கொடுத்தது யாருன்னா கரோலஸ் நீலேயஸ். இதெல்லாம் ஒன் மார்க்கில் வரும். த டாக்ஸானமி இஸ் நோ மோர் கிளாசிக்கல் மார்ஃபாலஜி பேஸ்டு டிசிப்ளின். இப்போ வந்து இந்த டாக்ஸானமிங்கிறது ஒரு பாரம்பரிய வகைப்பாட்டு முறைன்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய எந்த வகைப்பாடு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் பற்றி அப்படியே பார்த்துட்டு வந்திருக்கு பேஸ்ட் ஆன் டிசிப்ளின். இது வந்து நம்மளுக்கு இது மட்டும் நம்மளுக்கு தெரியும் அப்படியே பரம்பரை பரம்பரையாக இந்த வந்து வகைப்பாட்டு முறை வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பட் பிகம் ஏ டைனாமிக் அண்டு டிரான்ஸ் டிசிப்ளினரி சப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையும் வச்சுக்கிட்டு அந்த பாரம்பரிய மர்ம முறையும் வச்சுக்கிட்டு அது கூட சில வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டையும் பண்ணுறாங்க. இப்போ டான்ஸ் டிசிப்ளின்னா வேரியஸ் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், அந்த சப்ஜெக்டையும் உள்ள குழந்தை நுழைச்சி அந்த கிளாஸில் பாரம்பரிய முறைகள் ப்ளஸ் இன் அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து எப்படி பிளான்ட்டை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு நிறைய சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. மேக்கிங் யூஸ் ஆஃப் மெனி பிரான்ச்சஸ் இந்த சப்ஜெக்டில் மேக்கிங் யூஸ் ஆஃப் மெனி பிரான்ச்சஸ் ஆஃப் பாட்னி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி செல்லை பற்றி படிக்கிறது, ஃபிசியாலஜி உள்ள இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி இன்டர்னல் ஆர்கன்ஸ் பற்றி படிக்கிறது பிளானில், அதேமாதிரி பயோகெமிஸ்ட்ரி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பற்றி படிக்கிறது, ஈகாலஜினா பிளானுடைய என்வரான்மெண்ட்டை பற்றி படிக்கிறது, ஃபார்மகாலஜி மெடிசின்ஸ் பற்றி சொல்கிறது, மாடர்ன் பயோடெக்னாலஜினா டெக்னாலஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி பிளானை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க, மாலிகுலர் பயாலஜினா டிஎன்ஏ ஆர்ஏ ஆர்என்ஏ பற்றி படிக்கக்கூடியது, அப்புறம் பயோ இன்ஃபிக்ஸ் பார்ட்டி மேக்ஸின் சேர்த்து படிக்கிறது, இது வந்து சார்ட்லாம் படிப்பீங்க இல்லையா. அந்த மாதிரி இத்தனை பிரான்ச்சஸும் சேர்த்து தான் இப்போ அந்த மாடர்ன் கிளாசிக்கல் கூட இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இதையும் சேர்த்து இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது இப்படி இதெல்லாம் தேவைப்பட்டு இதில் சில எவிடன்ஸ்லாம் எடுத்து நம்ம பிளான்ட்டை கரெக்டாக கொண்டு போய் இந்த பிளான்ட் டை காட்டு இந்த பிளான்ட் மூணாம் காட்டு கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்லாம் சொல்லி இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் டாக்ஸானமி ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் பயோடைவர்சிட்டி. ஒரு டாக்ஸானமி கிளாசிஃபிகேஷன் எதுக்கு தேவைன்னா பயோடைவர்சிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிது, இது பிளான்ட்டு அனிமல் அந்த பிளானில் எல்லா பிளான்ட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா ரூட்டு ஸ்டெம் லீஃப்லாம் கண்டிப்பாக எல்லா பிளான்ஸும் இருக்கும், அந்த லீவ் ரூட்டு ஸ்டெம் லீஃப்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னா இல்லை வேரியஸாக இருக்கும். அப்போ அக்வாட்டிக் பிளானில் ஒரு மாதிரி இருக்குது, டெரஸ்ட்ரியல் பிளானில் ஒரு மாதிரி இருக்குது, டெசர்ட் பிளானில் ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பயோடைவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்குது, அதே மாதிரி வைல்ட் லைஃப் பிளானுடைய வைல்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்குது, தென் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சஸ்டெயின்டு யூசஸ்னால் மெயின்டெயின் ஆஃப் பிளான்ஸ் பிளான்ட்டை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மெடிசினல் பிளான்ட்டுக்காகவும் ஃபுட்டுக்காகவும் சில தேவைக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஈகோ ரீஸ்டோரஸ்னால் மறுபடியும் என்ன பண்ணோம் ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த உரம் சொல்லுவாங்க இல்லையா பிளான்ட்டு சாகுது, சாகுந்து மடிஞ்சு அந்த பிளான்ட் ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனில் எங்கே போகணும் சாயிலுக்கு போகும், மறுபடியும் அந்த சாயில் அந்த சீடு விழுந்திருக்கும் சீடு முளைச்சி முளைக்கும் இப்படியே என்ன ஆகிட்டுன்னா அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். நைட்ரஜன் சைக்கிள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து நைட்ரஜன் சைக்கிள்ஸு அதே மாதிரி நைட்ரேட்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை பற்றி சும்மா கொஞ்சம் சொல்கிறாங்க. ஈகோ ரீஸ்டோர்ஸ்னால் என்விரான்மெண்ட்டை ரீஸ்டோர் பண்ணுறது
சரிங்களா, அஃபெக்ட் ஆகாமல். இதுக்கெல்லாம் கண்டிப்பாக என்ன தேவைன்னு இந்த பிரான்ச்சஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக். டாக்ஸானமினா கிளாஸிஃபிகேஷன் அண்ட் நேமிங் சொன்னோம். சிஸ்டமேட்டிக்னா சொல்லியிருக்கோம் கிளாசிஃபிகேஷன் நேமிங் அண்டு ஃபைலோஜெண்டிக். அது எவல்யூஷனரி கேரக்டர்ஸ் எவல்யூஷனையும் சேர்த்து படித்தா சிஸ்டமேட்டிக் சொல்லிக்கொள்வாங்க. இந்த வேர்ட் டாக்ஸானமி இஸ் டிரைவ் ஃப்ரம் கிரீக் வேர்ட்லேருந்து வந்துச்சு. டாக்ஸஸ் என்ன சொல்லியிருக்கோம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ். நாமஸ்னா ரூல்ஸ் ஆர் லான்னு சொல்லி சொல்லுவாங்க. இது சரிங்களா, இது வரைக்கும் டூ மார்க் கொஸ்டின். த டாக்ஸானமி இதையும் சேர்த்து எழுதலாம். த டாக்ஸானமி இஸ் டிஃபைன்ட் அஸ் அ சயின்ஸ் டீலிங் வித் த ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். கிளாஸிஃபிகேஷனை பற்றி படிக்கிறது தான் டாக்ஸானமி. இன்க்ளூடிங் பேஸ் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் கொள்கைகள் ரூல்ஸு, அதுக்கும் சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸானமி அப்படின்னு பேர். இதில் சிம்சன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு சிஸ்டமேட்டிக்னா என்னென்னு. இது ஒரு த்ரீ மார்க் கொஸ்டினில் வரும். இது அந்த டாக்ஸானமி கேட்டால் இது எழுதுங்க, அது மேலே இருந்து எழுதிருங்க. இது இப்போ சிஸ்டமேட்டிக் கேட்டாலும் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதுங்க. சிம்சன் டிஃபைன் சிஸ்டமேட்டிக் அஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த கைண்ட் அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் அண்ட் ஆல் ரிலேஷன்ஷிப் அமங் திங். பிளானில் பார்த்தீங்கன்னா ஆல் த லிவிங் ஆர்கானிசத்துலேயும் கண்டிப்பாக டைவர்சிட்டின்னு ஒன்று இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயுமே ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கம்பல்சரி ஆல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்குள்ளே வருது அப்படின்னா சயின்ஸில் தான் வருது, சயின்ஸில் ஒரு வகை அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். யார், சிம்சன் அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா தேர் ஆர் டூ டேர்ம்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இன்டர்ச்சேஞ்சபிள் வே. எதுன்னு பார்த்தோன்னா டாக்ஸானமிங்கிறதும் சிஸ்டமேட்டிக்ங்கிறதும் ரெண்டுமே இன்டர்ச்சேஞ்சபிள் வே அப்படின்னு சொல்கிறாங்க. பட் தே டிஃபர் ஃப்ரம் ஈச் அதர். ஆனால் ஒன்றுலேருந்து ஒன்று மட்டும்னா டிஃபராக தான் இருக்குது. ரெண்டுமே இன்டர்ச்சேஞ்சபிள் வேர்ட்ஸ் சொல்லிட்டாங்க, ஆனால் இதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக என்னென்னா கொஞ்சம் ஒரு ஒரு வேளையாவது என்னதுன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே டிஃப்ரென்சஸ் பிட்வீன் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாக்ஸானமி பற்றி சொல்லலாம். டிசிப்ளின் ஆஃப் கிளாசிஃபைங் ஆர்கனைசிங் டு டாக்ஸா. டாக்ஸா என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு கிங்டம், அப்புறம் வந்து நம்ம ஃபைலம் டிவிஷன் சொல்லுவோம், அப்புறம் கிளாஸு சரிங்களா, ஃபேமிலி ஆர்டரு ஜீனஸ்ஸு ஸ்பீசிஸ் இப்படி வரும். இதுதான் இதுக்கு பேர் தான் டாக்ஸா அப்படின்னு பேர் சரிங்களா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பீஸ் பிளான்ட் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குது, அதாவது ஒவ்வொரு ஸ்பீசிஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ப்ராடாக படிக்கக்கூடிய ஸ்டடிஸ்க்கு தான் சிஸ்டமேட்டிக் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கவர்ன் த ப்ராக்டிசஸ் ஆஃப் நேமிங். நேமிங் வைக்கிறதுக்கு எப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டிஸ்கிரைப், அதில் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணுற ரூட் இப்படி இருக்குது, ஸ்டெம் இருக்குதுன்னு சொல்கிறோம், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் ஸ்பெசிஃபிக் ஃபிஷர்வேஷன், அதை பார்க்கணும். ஹெர்பேரியம் சொல்லுவாங்க, ஹெர்பேரியமாக பண்ணுறது. இதே மாதிரி இருக்கு பேர் தான் என்ன பேர்னா டாக்ஸானமி. அதே இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, ஆஸ்லஸ் கூட என்ன சொல்லணும், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி அதனுடைய ஹிஸ்ட்ரி சேர்த்துக்கணும். ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப், ஃபைலோஜெனடிக்னா என்ன சொல்லுவோம், நம்ம பரிணாமம்னு சொல்லுவோம். இதையும் சேர்த்துக்கணும், இது கூட சேர்த்துக்கணும் டாக்ஸ். இது எல்லாத்து கூட இந்த ஃபைலோஜெனி அதாவது எவல்யூஷனரி ஃபைலோஜெனி சேர்த்துக்கிட்டால் அதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ப்ளஸ் நார்மல் கிளேச்சர், கிளாஸிஃபிகேட் பண்ணுறோம் அதேமாதிரி பேர் வைக்கிறோம், அதுக்கு பேர் டாக்ஸானமி. இங்கே டாக்ஸானமி அண்ட் ஃபைலோஜெனி இஸ் கால்டு சிஸ்டமேட்டிக். இது ஒரு மூணு மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு டாக்ஸானமிக் ஹையரார்கி, வகைப்பாட்டின் படிநிலைகள்னு சொல்லுவாங்க. டாக்ஸானமிக் ஹையரார்கி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை யாருன்னா கார்லோஸ் நேஸ். இவர் தான் நிறைய சொல்லியிருக்காரு. இந்த டாக்ஸானமிக் ஹையரார்கி இஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸானமிக் லெவல் இன் டிசெண்டிங் ஆட இறங்குவாசியில் இருக்குது. எங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம் கிங்டம் டு ஸ்பீசஸ். இருக்கிறதே டாப்பில் யார் இருப்பாங்க, கிங்டம். லோயஸ்ட்டாக யார் இருப்பாங்க, ஸ்பீசஸ் தான் இருக்கும் சரிங்களா. அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அதுக்கு தான் டாக்ஸானமிக் ஹையரார்கி டூ மோர் க்வெஸ்சன். இல்லை முதல்ல நம்ம பார்க்க முடியுது லோயஸ்ட்டாக இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்பீசிஸ் ஒரு த்ரீ மார்க்கு. ஸ்பீசிஸ் இஸ் த லோயஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் சரிங்களா. கிளாஸிஃபிகேஷன்லேயே லோயஸ்ட்டு தான், லோயஸ்ட் ரேங்க்னு சொல்லுவாங்க. அண்ட் ஷோ த ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டி அமேங் த ஆர்கனைசேஷன். அதே மாதிரி ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்கும். ஒரு ஜீனஸில் ஒரு 10 ஸ்பீஸ் இருக்குன்னா அந்த 10 ஸ்பீஸும் எப்படி இருக்கும், மோஸ்ட்லி 99% எப்படி இருக்கும், கேரக்டர்லாம் சேமாக இருக்கும். நல்லா கவனிக்கணும், ஒரு ஜீனஸில் 10 ஸ்பீஸ் இருக்குன்னா அந்த 10 ஸ்பீசஸுடைய ஃபுல் கேரக்டர் டிஸ்கிரைப் பண்ணாலும் 99% சிமிலராக தான் இருக்கும். அதான் ஹை லெவல் ஆஃப் சிமிலாரிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் ஆனலஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ். ஹீலியாந்தஸ்னு ரெண்டே வந்துச்சு ஜீனஸ், அது எது மட்டும் வேரி ஆகுது, ஸ்பீஸ் மட்டும் வேரி ஆகுது சரிங்களா. தீஸ் டூ ஸ்பீஸ் டிஃபர் இன் தேர் மார்ஃபாலஜி, ரெண்டு எது வித்தியாசம் வருது, மார்ஃபாலஜி மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. பட் தி மோஸ்ட்லி கேரக்டர்ஸ் ஆர் சேமாக தான் இருக்கும். பட் போத் ஆஃப் தம் ஹர் ஹெர்ப், ரெண்டுமே ஹெர்ப் தான். ரெண்டு ஹெர்புக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டாங்க,
ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படிங்கிறது ஒரு கிழங்கு சரிங்களா. அந்த கிழங்கு பல்லாண்டு பெரணியெல்லாம் மோர் தென் 2 இயர்ஸ் பிளான்னு சொல்லுவாங்க, பல்லாண்டு வளரக்கூடிய ஹெர்பு சிறு செடின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் மேக்ஸிமம். இந்த மெத்த கேரக்டர் ரூட் இப்படி இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப் இருக்குது, இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் கேரக்டர்ஸ் இருக்கும். இதான் ஸ்பீசிஸ். நெக்ஸ்ட் அதை பார்க்கும்போது ஜீனஸ் ஸ்பீசிஸ்க்கு அடுத்த லெவல் என்னன்னா ஜீனஸ். இந்த ஜீனஸ் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டிபிள் ஸ்பீசிஸ், ஒரு ஜீனஸில் நிறையா ஸ்பீஸ் இருக்கும் விச் ஆர் சிமிலர் கேரக்டர்ஸ், இதை இப்போ சொன்னேன், பட் டிஃபர் ஃப்ரம் த ஸ்பீஸ். ஒவ்வொரு ஸ்பீஸ்க்கும் என்ன ஆகுது, டிஃபர் ஆகுது. அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பீசிஸ்க்கும், ஒரு ஜீனஸில் இருக்கிற 10 ஸ்பீசிஸ் இருக்கும், இன்னொரு ஜீனஸில் இருக்கிற 10 ஸ்பீஸுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இது இதுவும் டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதை சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈலியாந்தஸ்ங்கிற ஒரு ஜீனஸ்ஸு, ட்ரைடாஸ் ப்ரோகம்பன்ஸ் வெட்டுக்காய் சொல்லுவாங்க, ஈலியாந்தஸ்னால் நம்ம சூரியகாந்தி சொல்லுவோம், ட்ரைடாஸ் வெட்டுக்காய், இது வேறு ஜீனஸ், இது வேறு ஜீனஸ், இதுக்குள்ளே ஒரு ஸ்பீஸ் இதுக்குள்ள ஸ்பீஸ் கண்டிப்பாக வேரியேஷன் நிறையா இருக்கும். இது ஜீனஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஃபேமிலி. இந்த ஃபேமிலி கம்ப்ரைசஸ் நம்பர் ஆஃப் ஜெனீரா, ஃபேமிலி நம்ம கண்டிப்பாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஜெனீராஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் ஜெனீராஸ் ஷேர் சம் சிமிலாரிட்டி. இந்த ஜெனீராவில் கண்டிப்பாக சில கேரக்டர் வந்து சேமாக இருக்கும் சரிங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசி. ஆஸ்ட்ரேசினா என்ன சொல்லுவோம், சூரியகாந்தி குடும்பம். இப்போ ஈலியாந்தஸ்ங்கிற பிளான்ட்டும் ட்ரேடாஸுங்கிற பிளான்ட்டு எதில் வருது, ஆஸ்ட்ரேசிங்கிற தான் வருது. அது சில கேரக்டர் வந்து ஒத்துப்போகும், மேட்ச் ஆகும், இந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ். இந்த ஆர்டர் இன்க்ளூட் குரூப் ஆஃப் ஃபேமிலி, ஆர்டர் எத்தனை குரூப் ஆஃப் ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஆர்டர். ஷோஸ் லெஸ் சிமிலாரிட்டி, இதில் என்ன இருக்கும், லெஸ் சிமிலாரிட்டி இருக்கும், இதில் லெஸ் சிமிலாரிட்டி இருக்கும் சரிங்களா. அதேமாதிரி கிளாஸ், கிளாஸ் கன்சிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர், குரூப் ஆஃப் ஆர்டர் சேர்ந்ததுக்கு தான் கிளாஸ் சொல்கிறோம். ஷேர் ஃபியூ சிமிலாரிட்டி, இதுலேயும் ஃபியூ சிமிலாரிட்டிஸ் சரிங்களா. அதேமாதிரி டிவிஷன், டிவிஷன் இஸ் எ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் சொல்கிறோம் டிவிஷனில் வந்து. அது எக்ஸாம்பிள் வந்து மெக்னோலியோ ஃபைட்டா, மெக்னோலியோ ஃபைட்டானா என்னென்னா ஆன்ஜியோஸ்போம் அப்படின்னு பேர், ஆன்ஜியோஸ்போம்க்கு தான் மெக்னோலியோ ஃபைட்டா, அதாவது ஐயர் பிளான்ஸ். இந்த ஆன்ஜியோஸ்போம்ங்கிறது தான் இப்போ புதுசாக டெக்னிக்கல் டைம் என்ன கொடுத்துருக்கோன்னா மெக்னோலியோ ஃபைட்டா அப்படின்னு பேர் கொடுக்கும், அதாவது ஐயர் பிளான்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கிங்டம், இதான் டாப் லெவலில், இட் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆர் ரேங்க் ஆஃப் த கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டைம்ல பிளான்ட்டு, நம்ம எதை பற்றி படிக்கிறோம், பிளான்ட்டுங்கிற உலகத்தை பற்றியும் படிக்க போகிறோம் இல்லையா, அதுதான் கிங்டம் அப்படின்னு அர்த்தம். அனிமல் கிங்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளான்ட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வந்து பிளான் கிங்டம் பற்றி சொல்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இங்கே வந்து ஒரு சார்ட்டாக இந்த வேர்டெலாம் ஆட் பண்ணால் அது வந்து கிளாஸு, ஃபேமிலி, ஆர்டர், ஸ்பீசிஸு, ஜீனஸ்லாம் சொல்கிறாங்க. கிங்டம் அப்படிங்கிற ரேங்கில் என்ன எண்டிங் இருக்குன்னா எந்த எண்டிங் இல்லை, அச்சுலாம் முடிச்சிட்டாங்க. என்ன எக்ஸாம்பிள் கிங்டம் என்ன படிக்க போகிறோம், பிளான்டே படிக்க போகிறோம். ஃபைலம் இஸ் அதர்வைஸ் ஒன் இஸ் டிவிஷன் பேர். அந்த ஃபைலத்தில் கடைசியாக என்ன வேர்டெலாம் சேர்த்தணும், ஃபைட்டாங்கிற வேர்டு சேர்த்து, ஃபைட்டான்னு சேர்த்தாவே பிளான்ட் தான் மீன் பண்ணுறோம். மெக்னோலியோ அப்படின்னா ஆன்ஜியோஸ்போம் பிளான்ட்னு அர்த்தம். இப்போ சப் பைலம் அதுக்கு இன்னொரு பேர், சப் டிவிஷன் பேர், அது என்ன சேர்த்தணும்னு கடைசியாக ஃபைட்டினா அப்படின்னு சேர்த்தணும், மெக்னோலியோ ஃபைட்டினா அப்படி சேர்த்தனா அது வந்து சப் டிவிஷன் பேர். கிளாஸ், கிளாஸ் என்ன சேர்த்தணும், ஆப்சிடா, பிரை ஆப்சிடா, சரியா, ஆன்ஜி ஆப்சிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்சிடா அப்படின்னு வந்தாவே கடைசியாக ஆட் பண்ணாவே அதுக்கு பேர் ஆஸ்ட்ரோ ஆப்சிடா, ஆஸ்ட்ரா சூரியகாந்தி கிளாஸு, ஆஸ்ட்ரோப்சிடா அப்படின்னு பேர். அதுதான் சப் கிளாஸ் இருக்குது, அதுக்கு பேர் ஐடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆஸ்டிடிஏ ஐடிஏ சேர்த்துடும் கடைசியாக 4 லெட்டர். அதேமாதிரி ஆர்டர் வந்து ஏல்ஸ் ஏல்ஸ் முடியணும், ஆஸ்ட்ரேல்ஸ் அப்படின்னாவே ஆர்டர். இந்த மாதிரி கடைசியாக ஒரு 4 லெட்டரில் சேர்த்துனாவே அதெல்லாம் இது மீன் பண்ணுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சப் ஆர்டர் வந்து ஈனிஏ, ஆஸ்டினிஏ அப்படின்னு பேர். ஃபேமிலினாவே ஏசி, ஏசின்னு பேர், ஆஸ்ட்ரேசி அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ஃபேமிலி ஐடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன ஆடி, ஆஸ்ட்ராய்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் ட்ரைப் துணைன்னு சொல்லுவாங்க, சப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, ஈலியாந்தே அப்படின்னு சொல்லுவோம். ஈலியாந்தே அப்படின்னாவே இந்த ஆஸ்ட்ரேசிங்கிற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு ஜீனஸ் பேர் ஈலியாந்தே, அந்த ஜீனஸ் ஈலியாந்தஸ், சூரியகாந்தி. சப் ஜீனஸ்னால் ஈலியாந்தஸ், சப் ஜீனஸ் ஈலியாந்தஸ்னு கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் அதில் இன்னொரு ஜீனஸ் இருந்துச்சுன்னா, ரெண்டு ஜீனஸ் இருந்தால் அதுக்கு பேர் சப் ஜீனஸ்னு பேர். அப்புறம் சீரீஸ் வந்து ஈலியாந்தஸ் ஒரு சீரீஸ் ஈலியாந்தஸ், சிலலாம் அப்படியே ஒரே மாதிரியே வந்து பேர் வந்துட்டுருக்கும். சீரீஸ் வந்து ஈலியாந்தஸ் சீரீஸ் ஈலியாந்தஸ்னு பேர். அப்புறம் ஸ்பீசிஸ் வந்து என்னென்னா ஈலியாந்தஸ் ஆனுலஸ், ஈலியாந்தஸ்ங்கிறது ஜீனஸ்ஸு, ஆனுலஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ். இது ஜென்ரலாக புரிஞ்சுதான் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து ஒரு மார்க் வரும். நெக்ஸ்ட்டு கான்செப்ட், கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ் மார்ஃபாலாஜிக்கல், பயாலாஜிக்கல் அண்ட் ஃபிசியலாஜிக்கல். இது வந்து கோட்பாடு சரியா, ஸ்பீசிஸ் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுது, அந்த ஸ்பீசிஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதை எப்படி பேஸ் பண்ணுறாங்க, மார்ஃபாலாஜிக்காக எப்படி சொல்கிறாங்க, பயாலாஜிக்காக எப்படி சொல்கிறாங்க, எவல்யூஷனரி கேரக்டர் ஃபைலோஜெனிக் கேரக்டர் எப்படி சொல்கிறாங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா. அதான் கோட்பாடுகள், எது கோட்பாடுகள், ஸ்பீசிஸுடைய கோட்பாடுகள், சிற்றினங்களின் கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க.
ஸ்பீசிஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன். ஒன் மார்க் க்வெஸ்சன். ஸ்பீசிஸ்ங்கிறது ஃபண்டமெண்டல் யூனிட் எதில்? டாக்ஸானமிக் கிளாஸிஃபிகேஷன். த ஸ்பீசிஸ் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம். ஸ்பீசிஸ்னாவே குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம், ஒரு ஜீனஸாக இருக்கக்கூடியது. விச் ஆர் த ஃபாலோயிங் கரெக்டர்ஸ், என்னென்ன கேரக்டருக்குன்னு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் ஒன், எ பாப்புலேஷன் ஆஃப் ஆர்கானிசம் க்ளோஸ்லி ரிசம்பிள், அதாவது ஸ்பீசிஸ்னாவே க்ளோஸ்லி ரிசம்பிள் டு ஈச் அதர் மோர் தென் த அதர் பாப்புலேஷன். இப்போ ஒரு பாப்புலேஷனில் நம்ம 100 பிளான்ஸ் 100 ஸ்பீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 மோஸ்ட்லி எப்படி இருக்கும்? சிமிலர் கேரக்டராக இருக்கும், சிமிலராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பாப்புலேஷனில் 100 இருக்குதுன்னு எடுத்தோம்னா, இவங்களும் இவங்க எப்படி இருப்பாங்க? டிஃபராக இருப்பாங்க, டிஃபர். அதுதான் இங்கே மோர் தென் த அதர்ஸ் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷன் இந்த பாப்புலேஷன் கண்டிப்பாக டிஃப்ராக இருப்பாங்க, பட் இந்த பாப்புலேஷன் இப்படி ஸ்பீஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும் அப்படிங்கிறத பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, த ஸ்பீசிஸ் அரைசஸ், டிசன்னா அரைசஸ் அப்படின்னு ஒருத்தர் தோன்றுது. த ஸ்பீசிஸ் அரைசஸ் ஃப்ரம் ஏ காமன் ஆன்செஸ்டர். கண்டிப்பாக இப்போ மொத்தம் ஒரு 4 பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 பாப்புலேஷன் எங்கே இருந்திருக்கும்? ஒரு மூதாதையிலேருந்து வந்திருக்கும், அதாவது காமன் ஆன்செஸ்டர்லேருந்து வந்திருக்கும். சரிங்களா? அது மாதிரி சொல்லிட்டாங்க, ஒரு சந்ததி, ஒரு இருந்ததுலேருந்து நிறைய பல பல ஜென்ரேஷன்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. அது எப்படி ஃபார்ம் ஆகுது? இன் செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம், செக்ஷுவல் மூலிமா. செக்ஷுவல் ரீப்ரொடியூஷன் என்ன தேவை? மேல் கமேட்டும் ஃபீமேல் கமேட்டும் ஃபீமேல் அந்த பேர் செக்ஷுவல் ரீப்ரொடியூஷன் சொல்லுவோம். அது பேர் இன்டர் பிரீட் ப்ராசஸ் பேர், ஃப்ரீலி இன் த நேச்சர் ப்ரொடியூசிங் ஃபர்டைல் ஆஃப்ஸ்ப்ரிங். ஒரு பாப்புலேஷனுக்குள்ளேயே அது வந்து எப்படினா இன்டர்பிரீட் கலந்து கலந்து அப்படியே இந்த மாதிரி ரெண்டு மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு என்னதுன்னா ஃப்ரீயாகவே மிக்ஸ் ஆகி ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும்? ஃபர்டைலாக இருக்கும். ஆனால் அந்த பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டாக இருக்கும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அந்த பாப்புலேஷன். சரிங்களா? அது சொல்கிறோம். இது 3 பாயிண்ட்டு, இது ஒரு 3 மார்க் க்வெஸ்சன். அதுக்கப்புறம், ஸ்பீசிஸ் கான்செப்ட் கேன் பி கிளாஸ்பிக் இன் டு 2 ஜென்ரல் குரூப்ஸ். ஸ்பீசியுடைய கான்செப்டை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் எம்பசைசிங் ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். இந்த எவல்யூஷனை பற்றி சொல்கிறாங்க, தட் மெயின்டைன் த ஸ்பீசிஸ் ஆஸ் எ யூனிட். அந்த எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அதோடைய தன்மை என்ன பண்ண தக்க வச்சுக்குது, ரிட்டைன் த ஒரிஜினல் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது மெயின்டைன் த ஸ்பீசிஸ் ஆஸ் எ யூனிட் தட் கேன் ரிசல்ட் இன் எவல்யூஷன் டைவர்சஸ் அண்ட் ஸ்பீசிஸ்ன்னு தக்க வச்சுக்கிறதுனால என்னாகுதுன்னா, மற்ற தாவரத்துலேருந்து மற்ற பிளான்லேருந்து இந்த பிளான் இந்த ஸ்பீஸ் என்னாகுது, மற்ற ஸ்பீஸ்லேருந்து இந்த ஸ்பீஸ் வந்து டிஃபர் ஆகுது. அதே டைமில் ஸ்பீஸ்க்குள்ளே என்ன ஆச்சுன்னா, மேக்ஸிமம் சிமிலர் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? எவல்யூஷனரி மரபொழியும் வேறுபாடு இருக்கும்னு சொல்கிறாங்க, ஸ்பீஸும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட். அனதர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, எம்பசைசஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன். இந்த ப்ராடக்ட் என்னது? ஸ்பீசியுடைய ப்ராடக்ட் என்னது? ஸ்பீசி அந்த பரிணாம், அந்த எவல்யூஷனுடைய ஃபைனல் ஸ்டேஜ் தான் யார்? இப்போ கடைசியாக ஒன்று இருக்குது அப்படின்னா, இந்த இவங்க ஜென்ரேஷன்லேயே இவர் தான் கடைசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ப்ராடக்ட். இந்த குடும்பத்துலேயும் இந்த பரம்பரையில் இவர் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எல்லாரும் வாழ்ந்து மடிஞ்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் இவருடைய குடும்பமாக இருக்காங்க. பாரதியார் குடும்பத்தில் இவர் மட்டும்தான் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த மன்னர் குடும்பத்தில் இவர் தான் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷன் பேர். சரிங்களா? இது ரெண்டு கான்செப்ட். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதே தான், டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ், தேர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ். அது என்னென்னா, ஒன்று வந்து ப்ராசஸ், ப்ராசஸ்னால் எப்படி வந்து ஸ்பீஸ் ஃபார்ம் ஆகுது, அதுதான் ப்ராசஸ்ஸு. பேரண்ட்லேருந்து எப்படி ஸ்பீஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ராசஸ்ஸு. சரிங்களா? அதனுடைய ரிசல்ட், இந்த ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அந்த ரிசல்ட்டுக்கு பேர் ப்ராடக்ட். அதான் சொல்கிறோம். இந்த ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் என்ன? ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷனுக்கு பேர் பயாலஜிக்கல் ஸ்பீஸ் பேர். ப்ராடக்ட் ஆஃப் எவல்யூஷனுக்கு பேர் மார்ஃபாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் ஸ்பீஸ்ன்னு சொல்கிறாங்க, இல்லைனா எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க் க்வெஸ்சனில் வரும். ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது, ஒரு 2 மார்க்கு மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீசிஸ் பேர், அதுக்கு இன்னொரு பேர் டாக்ஸானமிக் ஸ்பீசிஸ் பேர். வென் த இண்டிவிஜுவல் ஆர் சிமிலர் டு ஒன் அனதர் இன் ஒன் ஆர் மோர் ஃபீச்சர்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சிமிலராக இருக்கும், ஒன் ஆர் மோர் அனதர் ஃபியூச்சர்ஸ். பட் அதே சேம் டைம் டிஃபர் ஃப்ரம் அதர் சர்ச் குரூப். ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து சிமிலராக இருக்கும், இந்த குரூப்புக்கு இந்த குரூப்பில் ஸ்பீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் டிஃபராக தான் இருக்கும். இங்கே சிமிலர், இதுக்குள்ளேயே சிமிலர், இதுக்குள்ளேயே சிமிலர், பட் இதுக்கு இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்குன்னு சொல்கிறாங்க. தே ஆர் கால்டு மார்ஃபாலஜிக்கல் ஸ்பீஸ். எப்படி நம்ம தெரிஞ்சிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் வெளிப்புற தோற்றத்தை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது 2 மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் ஐசோலேஷன் ஸ்பீஸ்னு பேர். 2 மார்க் க்வெஸ்சன் தான். இதை பற்றி யார் சொல்கிறேன்னா, எர்னஸ்ட் மேயர் சொல்கிறாரு. இந்த இயர் ஆஃப் 1963 சொல்கிறாரு, தீஸ் ஆர் த குரூப் ஆஃப் பாப்புலேஷன், குரூப் ஆஃப் பாப்புலேஷன் சொல்கிறாரு. பயாலஜி ஸ்பீஸுங்கிறது குரூப் ஆஃப் பாப்புலேஷன் த
தட் இன்டர்பிரேட்னா அதுக்குள்ளேயே என்ன பண்ணுதுன்னா கலப்பு கலப்பிடம் ஆகுது இன்டர்பிரேட் அண்ட் ஆர் ரீப்ரொடியூட்லி ஐசோலேட் ஃப்ரம் அதர்ஸ் அதுக்குள்ளேயே கலந்து கலந்து என்ன ஆகுது மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி அதோடைய ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணிக்குது பட் வேறு குரூப்புக்கு இதுக்கு என்ன நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது ஐசோலேட் ஃப்ரம் அதர்ஸ் சர்ச் குரூப் இன் நேச்சர் ஒரு பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷன் வித்தியாசம் படுதுங்கிறது இவரும் சொல்கிறார் டூ மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு த்ரீ மார்க் கொஸ்டின் ஃபைலோஜெனடிக் ஸ்பீஸ்னு எவல்யூஷனரி ஸ்பீஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபைலோஜெனடிக் ஸ்பீஸ் கான்செப்ட் ஆர் டெவலப்டு பை மெக்லிச் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட்டு 1954 சிம்சன் 1961 அப்புறம் வில்லி 1978 இதில் வில்லி மட்டும் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு வில்லி டிஃபைன்ட் ஃபைலோஜெனடிக் ஸ்பீசிஸ் ஆஸ் அன் எவல்யூஷனரி ஸ்பீஸ் ஃபைலோஜெனடிக் ஸ்பீஸ்க்கு இன்னொரு பேர் தான் எவல்யூஷனரி ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க பாரம்பரியம் பரிணாமம்னு சொல்லுவாங்க எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் இந்த எவல்யூஷனரி ஸ்பீஸ் இருக்கு இல்லையா அது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் டிஃபைன் ஃபைனல் ஸ்பீஸ் எவல்யூஷனரி ஸ்பீஸ் சொல்லிட்டோம் இஸ் எ சிங்கிள் லீனியேஜ் ஒரு மூதாதையர்லேருந்து வந்த பண்புன்னு சொல்கிறாங்க சிங்கிள் லீனியேஜ் ஆஃப் ஆன்சஸ்டார் முதல் முதல்ல ஒரு மூதாதை தான் இருந்தாங்க அதுலேருந்து அடுத்தது வந்தாங்க அடுத்து வந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இந்த நாலு நாலாக இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருது இங்கே ஒரு நாலு பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருது இப்படி தனித்தனியாக பிரிஞ்சது இல்லையா இதை தான் சொல்லிட்டாங்க முதல்ல யார் இருந்தாலும் ஒரே ஒரு மூதாதையர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்படிதான் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் இது ஒரு பாப்புலேஷனாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வேணாம்னா இது ஒரு பாப்புலேஷன் இப்படி தனித்தனியாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாப்புலேஷனாக மாறுது இல்லையா அதை சொல்கிறாங்க எவல்யூஷனரி ஸ்பீசிஸ் எ சிங்கிள் லீனேஜ் ஆஃப் ஆன்சஸ்டர் டிசன்டெட் பாப்புலேஷன் விச் மெயின்டைன் இட் ஐடென்டிஃபை ஃப்ரம் அதர் சர்ச் லீனியேஜ்னு அர்த்தம் ஒரு மூதாதையிலேருந்து வந்த பண்பு அப்படியே கேரக்டர் வந்து பாரம்பரியமாக போயிட்டே தான் இருக்குது சரிங்களா அதே டைமில் ஒரு கடைசியாக ஒரு பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷன் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து வரும் அதாவது ஒரு மூதாதையிலேருந்து வந்து இப்போ ரெண்டு மூதாதையர் எடுத்துக்கலாம் இந்த மூதாதையில் அப்படியே நிறையா பல ஜென்ரேஷன் வருது இதுலேயும் பல ஜென்ரேஷன் வருதுனா இவருக்கு இவருக்கும் ஆல்ரெடி டிஃப்ரெண்ட் இப்போ இவங்களுக்குலாம் நான் இவங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படி வந்து எவல்யூஷனரி ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க ட்ரெண்ட்ஸ் அண்டு ஹிஸ்டாரிக்கல் பேட் வரலாறுன்னு சொல்கிறாங்க இது ஒரு மூணு மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ஐசிபின்னு பேர் எப்படி வந்து பிளான்ட்ஸ்க்கு பேர் வைக்கிறாங்க பற்றி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுக்குறது பேர் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர் ஐசிபின்னு பேர் அசைனிங் அப்படின்னு என்னன்னா பேர் வைக்கிறது பேர் வச்சு கூப்பிடுது கூப்பிடுது அசைனிங் த நேம் ஃபார் த பிளான் பிளான்ட்டை எப்படி நம்ம பேர் வச்சு கூப்பிட்றோம் இஸ் நோன் அஸ் நாமன்க்ளேச்சர் டூ மார்க் கொஸ்டின் The nomenclature is based on the rules and recommendation of the International Code of Botanical Nomenclature. சில விதிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது இந்த ப்ராசஸும் இதுவும் சேர்ந்தது இப்போ தான் எப்படி பேர் வைக்க போகிறாங்க பிளான்ட்டுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ICBN deals with the names of extincts. எக்ஸ்டிங்ஸ்னால் இப்போ அழிஞ்சிட்டே வரக்கூடிய பிளான்ட்டுக்கும் பேர் வச்சுருக்குறாங்க அதேமாரி எக்ஸ்டிங்க் பாசன் அழிஞ்ச பிளான்ட்டுக்கும் பேர் வச்சுருக்காங்க உயிரோடு இருக்கிற பிளான்ட்டுக்கும் பேர் வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி அழிஞ்ச பிளான்ட்டுக்கும் பேர் வச்சுட்டே வந்துட்டுருக்காங்க கண்டுபிடிக்கிறத பேஸ் பண்ணி சரிங்களா இந்த எலிமெண்ட்ரினா முதல் ஸ்டேஜ் முத முதல் எப்படி வந்து ஐசிபிஎன் எப்படி பேர் வைக்க ஆரம்பித்தாங்கன்னு பாருங்கள் இந்த எலிமெண்ட்ரினா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் த ஸ்டார்டிங் ரூல்ஸ் ஆஃப் நேமிங் ஆஃப் பிளான் வாஸ் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ்ட் பை லினேஸ் ஒரு பிளான்ட்டுக்கு இப்படி தான் பேர் வைக்கணும்னு முத முத ஒரு ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு ஒரு அடித்தளம் கொடுத்தது யாருன்னு பார்த்தா லினேஸ் தான் அதனால தான் அவர் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமின்னு சொல்கிறோம் இந்த இயர் ஆஃப் 1751 இன் இஸ் புக் அந்த புக்கு பேர் ஃபிலோசபி ஆஃப் பொட்டானிக்கான்னு பேர் இந்த இயர் ஆஃப் 1813 டீட்டெயில்டு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெக்கார்டிங் பிளான் நாமக்ளேச்சர் வாஸ் கிவன் இவர் சொன்னார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்படி தான் பேர் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ்லாம் சொன்னது யாருன்னா ஏபி அகஸ்டிங் பிரமஸ் டி கான்டோல் இன் இஸ் ஃபேமஸ் புக் அது ஒர்க் புக்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபேமஸ் புக் தியரி எலிமெண்டரி டீலா பொட்டானிக்கா அப்படிங்கிற புக்கில் தெளிவாக சில ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காரு சரிங்களா 1813 தென் த ப்ரெசன்ட் ஐசிபிஎன் வாஸ் எவால்வ் பை த ஃபாலோவிங் சேம் ரூல்ஸ் இப்போ எந்த ஐசிபிஎன் எந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா விலேயஸ் சொன்னதையும் எடுத்துட்டாங்க அதேமாதிரி ஏபி டி கான்டல் அகஸ்டின் பிரமஸ் டி கான்டல்னு சொன்னதையும் எடுத்துருக்காங்க இவருடைய சன் அல்போன்ஸ் டி கான்டல் இவங்க மூணு பேர் செட் பண்ண ரூல்ஸை வச்சு தான் இன்ன வரைக்கும் நம்ம பேர் வச்சுட்டு வந்துட்ருக்கோம் முக்கியமானது ஒன் மார்க் கொஸ்டின் எல்லாம் நிறையா இருக்குது இல்லை ஐசிபிஎன் இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக் நாமன்க்ளேச்சர் டியூ டு த ஸ்பெசிஃபிக் ரீஷன் ஸ்பெசிஃபிக் ரீஷன் அண்ட் இன் ஆர்டர் டு செப்பரேட் பிளான்ட் கிங்டம் ஃப்ரம் அதர் ஆர்கானிசம் ஐசிபிஎனுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருந்து தனியாக தாவரத்துக்குன்னே ஒரு வந்து ஒரு
தனியாக பேர் வைக்கிறதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடியது. அதில் ரீடெசைனேட் அஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஐசிபிஎன்னா ஒட்டுக்கா எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இன்டர்நேஷனல் கோடாக பொட்டானிக்கல் நார்மல் கிரியேச்சர் அப்படிங்கும் போது எல்லா ஆர்கானிசமும் அதிலே வந்துடுது, பிளான்ஸ் வருது, அனிமல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளான்ட்டுக்கு மட்டுமே நம்ம ஒரு நேமிங் வைக்கிறதுக்கு ஒரு ரூல்ஸு ஒரு கமிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ரீடெசைனேட் அஸ் என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நேஷனல் கோடாக பொட்டானிக்கல் நார்மல் கிரியேச்சர்ங்கிறது பொட்டானிக்கல் நார்மல் கிரியேச்சர்ங்கிறது என்ன பண்ணா, இன்டர்நேஷனல் கோடாக நார்மல் கிரியேச்சர் பார் பிளான்ஸ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் பொட்டானிக் காங்கிரஸ் மீட்டிங்கு, இன்டர்நேஷனல் பொட்டானிக் காங்கிரஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்டெட் மெல்போர்னில் நடந்துச்சு ஜூலையில் 2011. என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஐசிபின்னுங்கிற பேரை எடுத்துகிட்டு ஐசிஎன் அப்படின்னு பிளான்ட்டுக்கு மாற்றிட்டாங்க, இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் பிளான்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா, இந்த ஐசிஎன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் ஆல்கே ஃபங்கை பிளான். ஆல்கேங்கிறது பிளான்ட் தான், ஃபங்கைங்கிறது பிளான்ட் தான், பிளான்ட்டுங்கிறது பிளான்ட் தான், அதான் தனியாக அப்படி எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன சொன்னேன், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் பிளான்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொன்னேன். இது தெரிஞ்சதுலாம் ஒன் மார்க் கொஸ்டின் வரும், எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க மீட்டிங்கு, எங்கே வந்து மீட்டிங் நடந்துச்சு, எத்தனாவது மீட்டிங் நடந்துச்சுலாம் கேட்பாங்க. சரிங்களா, அப்புறம் இதோட ரூல்ஸ் என்ன செட் பண்ணாங்க, 2011 நடந்ததில் எந்த மாதிரி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க, எந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 6 பிரின்சிபல், 6 பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பொட்டானிக்கல் நார்மல் கிளேச்சர் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் அண்ட் பேக்டீரியாலஜிக்கல் நார்மல் கிளேச்சர், அந்த தனியாக பிளான்டோடைய நார்மல் கிளேச்சர் இல்லையா அப்படிங்கிறாங்களே, அதுவும் ஜுவாலஜி அனிமல் தனி பேக்டீரியாலஜி தனி, இது ஒரு தனி. இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பேக்டீரியாலஜிக்கல் நார்மல் கிளேச்சர்ன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று. இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நார்மல் கிளேச்சர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் ஜுவாலஜி அதாவது அனிமல் சொல்லலாம், இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் பேக்டீரியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்படி மாற்றிட்டாங்க. இதுக்கு இது தனித்தனியாக எல்லாம் இது தனியாக இருக்கும், தனியாக இருக்கும், தனியாக இருக்கும், முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தால் தனித்தனியாக பிரிச்சாச்சு. ரெண்டாவது, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப் இஸ் டிடர்மைன்ட் பை மீன்ஸ் ஆஃப் நார்மல் கிளேச்சர் டைப்ஸ், ஒரு பேருக்கு வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு சில இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், நார்மல் கிளேச்சர்னா பேருக்குன்னு சில விதிமுறைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த விதிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரோல் இதில் இருக்குது, நாம் மட்டும் பேர் வச்சிட முடியாது, அது நம்மளுடைய இந்த ஐசிபிங்கிற கமிட்டியுடைய ரோலும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட்டு. அவர் மூணாவது பாயிண்ட்டு, நாம எனக்கு வச்சுனா நேமிங் நடத்தும், இந்த நேமிங் ஆஃப் டாக்ஸானமி குரூப் இஸ் பேஸ்ட் வந்து பீரியாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன், இது வந்து இப்போ சயின்டிஸ்ட் வந்து ஒரே 10 சயின்டிஸ்ட் இருக்காங்க, 10 சயின்டிஸ்ட் ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் 10 விதமாக பேர் வச்சுருப்பாங்க, இதில் யார் வந்து ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க ஆர்டிகிள்ஸில் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் பண்ணாங்களோ அதனால அவருக்கு பீரியாரிட்டி கொடுக்கணும் அந்த பேர் வைக்கிறதுக்கு, பீரியாரிட்டி ஆஃப் பப்ளிகேஷன். ஃபோர்த்து பண்ணி, ஈச் டாக்ஸானமிக் குரூப் வித் ஏ பர்டிகுலர் சர்க்கும்ஸ்கிரிப்ஷன் பொசிஷன் ரேங்க் பீஸ் ஒன்லி ஒன் கரெக்டிங், எந்த ஒரு சூழ்நிலையுமே என்ன வந்து பார்த்திங்கன்னா அந்த நேம் வைக்கிறது பார்த்திங்கன்னா எல்ஐ சர்க்கும்ஸ்கிரிப்ஷன்னா எல்ஐ, அப்புறம் பொசிஷன் இந்த பிளானடைய பொசிஷன் ரேங்கு எல்லாமே என்ன இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், அது ஒன் கரெக்ட் நேமாக இருக்கணும், சும்மா என்ன இருந்தாலும் 10 பேர் அதுக்கு பிளான்க்கு வைக்கக்கூடாது, ஒரே ஒரு பிளான். எப்படியும் ஒரு படத்துக்கு டைட்டில் பேர் வைக்கிறாங்க, இந்த டைட்டிலே கரெக்டாக அந்த படத்தை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 5th பாயிண்ட்டு, சயின்டிஃபிக் நேம் ஆஃப் டாக்ஸானமிக் குரூப்ஸ் ஆர் ட்ரீட்டட் அஸ் லேட்டின் ரெக்கார்ட்லெஸ் ஆஃப் தர் டெரிவேஷன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த அந்த பேர் வச்சாச்சு, அந்த பேர்லேருந்து வைக்கணும், எந்த மொழியிலேருந்து வைக்கணும்னா லேட்டின்லேருந்து தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டிஸ்கிரிப்ஷன் அந்த ரூட் இப்படி இருக்குது, ஸ்டெம் இருக்குது, லீஃப்னு சொல்லி அதுலேருந்து எழுதணுமா, ஃபுல்லாகவே லேட்டினில், நம்ம இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் நம்ம தெரிஞ்சிருந்தால் கூட அவங்க லேட்டினில் மாற்றி தான் அங்கே கொண்டு போய் சப்மிட் பண்ணணும், இங்கே இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஃபார் பிளான்ஸில், அப்போ தான் நம்ம நேமே வந்து ஏற்றுக்குவாங்க, இல்லை நம்ம நேமுக்கு செகனேஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, நம்ம கண்டுபிடிச்ச பிளான்ட்டுக்கு பேர் வைக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, லேட்டினில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, அந்த லேட்டின் முக்கியமானது. அதே மாதிரி த ரூல்ஸ் ஆஃப் நார்மல் கிளேச்சர் ஆர் ரெட்ரோ ஆக்டிவ் அன்லெஸ் எக்ஸ்பிரியஸ்லி லிமிட்டெட், ரெட்ரோ ஆக்டிவ்னு என்ன பார்த்தீங்கன்னா இதனுடைய விதிமுறைகளை வந்து குறிப்பிடாதவரை அப்படியே ரெட்ரோ ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்லுவாங்க, ரெட்ரோ ஆக்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இல்லை, அப்படியே அட்வான்ஸாக அவரை வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பாங்க, ஒரு வேளை அட்வான்ஸாக வர்றது ஏற்றுக்க முடிகிற மாதிரி இல்லை, அந்த நம்ம சொல்கிறக்கூடிய விதிகள் வந்து ஏற்றுக்கிற மாதிரி ரூல்ஸ்லாம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய காலத்துக்கு கொண்டு போயிருவாங்க, இல்லையே சொன்னதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத 6th பாயிண்ட்டை சேர்த்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய பண்புன்னு சொல்லுவாங்க, மாற்றி அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்து யாருக்குன்னா ஐசிஎன் இருக்குது, அதாவது அட்வான்ஸை யூஸ் பண்ணுமா இல்லை அட்வான்ஸ் கண்டிப்பாக அது சூட்டபுளாக இல்லைனா பழசே பெட்டராக இருக்குன்னா பழசை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஆனால் பழசை மட்டும் எப்பயும் விட்டுற மாட்டாங்க,
புதுசை வந்து ஆட் பண்ண வழிய பழசை மட்டும் எப்பயுமே விட்டுற மாட்டாங்க. ஏன்னா பழச டீட்டெயிலாக தெளிவாக சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட். இது வந்து 5 மார்க் கொஷின், ஐசிஎன் பிரின்சிபல்ஸ் வந்து 5 மார்க் கொஷின். அப்புறம் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர், ஐசிஎன் இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமன்க்ளேச்சர் ஆஸ் ஃபார்முலேட்டட் எ செட் ஆஃப் ரூல்ஸ், என்ன சொன்னோம் செட் ஆஃப் ரூல்ஸ் சொல்லிட்டோம், 6 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் டீலிங் வித் த பொட்டானிக்கல் நேம்ஸ் ஆஃப் பிளான், எதுக்காக அந்த மாதிரி பண்ணோம், பேர் இருக்கிறது தான், பிளான்டுக்கு பேர் இருக்கிறது. இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் இஸ் ஹெல்ட் அட் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் எவ்ரி 6 இயர்ஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து ஒவ்வொரு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல ஒரு பிளேஸில் ஒரு கண்ட்ரியில் நடக்கும். சரிங்களா, இந்த ப்ரொப்போசல் ஆஃப் ஃபார் நாமன் கிளேச்சர் சேஞ்சஸ் எதுக்காக அந்த மீட்டிங் கூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியுமா, அந்த ரூல்ஸில் நாமன் கிளேச்சர் சேஞ்சஸ் அண்ட் சேஞ்சஸ் இன் ரூல்ஸு, அதை பற்றி அப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இன்னும் நிறைய அப்புறம் நிறைய ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 6 வருஷத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மீட்டிங் வந்து போட்டு சயின்டிஸ்ட்லாம் எல்லா நாட்டு சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அந்த மெம்பர் கமிட்டி மெம்பர்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுவாங்க. இந்த சேஞ்சஸ் ஆர் பப்ளிஷ் இன் தர் வெப்சைட், சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணிடுவோம்னா இந்த இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் நாமினேஷன் என்ன பண்ணிடுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, 3 மார்க். நெக்ஸ்ட்டு 18th இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இட் June 2011 அட் மெல்போர்ன் ஆஸ்திரேலியா. இப்போ 18th மீட்டிங் எங்கே நடந்துச்சுன்னா 2011 நடந்தது மெல்போர்னில் ஆஸ்திரேலியா நடந்துச்சு. அங்கே என்ன பண்ணுவாங்க, சில சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க, மேஜர் சேஞ்சஸ்லாம் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் நவ் பெர்மிட் எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் நியூ டெக்ஸ்டா, இப்போ கையில் எழுதி பேர் எழுதி எல்லாம் கொண்டு போய் கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்லேயே வந்துச்சு, எலக்ட்ரானிக் லெவலில் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் பப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ஆர்டிக்கலில் பண்ணணும், புக்கில் எழுதணும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜேர்னல்ஸ்லாம் கேள்வி அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இப்போ எலக்ட்ரானிக் லெவலில் இ பப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க, அந்த ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி லேட்டின் டயக்னாசிஸ் ஆர் டிஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் மேண்டேண்டரி அண்ட் பெர்மிட்டட் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆர் லேட்டின் ஃபார் த பப்ளிகேஷன் ஆஃப் நியூ நேம். இந்த ஆர்டிகல் 39 ஒன்று போட்டு வெறும் லேட்டில் தான் பேர் வைக்கணும் நம்ம சொன்னோம் இல்லையா, லேட்டில் தான் நேம் வைக்கணும், லேட்டில் தான் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் ஸ்கூல் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கிலீஷ்க்கும் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, அது இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இது பண்ணக்கூடாது, இது லத்தினில் மட்டும்தான் வந்து ட்ரை டிஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா. இப்போ அது கூட என்ன பண்ணுங்க, லேட்டின் கூட இங்கிலீஷுங்கிறதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த 2011 மீட்டிங்கில் சொன்ன கான்செப்ட். இது ஆர்டிக்கல் 39 ஒன்று போட்டுருக்காங்க. அப்புறம் 3வது பாயிண்ட், ஒன் ஃபங்கஸ் ஒன் நேம் அண்ட் ஒன் ஃபாசில் ஒன் நேம் ஆர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், ஒரே ஒரு ஃபங்கஸ் தான் அதுக்கு ஒரு பேர் தான் இருக்கணும், ஒன் பாஸ் இல்லைனா ஏற்கனவே இறந்துச்சுன்னா அதுக்கு ஒன் நேம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்ட் ஆஃப் ஹனாமார் அண்ட் டீலோமார் ஃபார் ஃபங்கை, இப்போ ஹனாமார் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டீலோமார் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று வந்து ஹனாமார் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், டீலோமார் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கும், ஒரே ஒரு ஃபங்கஸ் தான், அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு பேர், ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஒரு பேர் அப்படி வைக்கக்கூடாது, ஒரு ஃபங்கஸ்னால் ஒரே பேரை தான் வைக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க, பண்ணிட்டாங்க. அதை மார்ஃபோடாக்சான் பேர் ஃபார் ஃபாசில்ஸ். இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஃபாசிலில் வந்து ஒரு ரூட்டு மட்டும் ஒரு பிளான் கிடைக்குது, இதுக்கு ஒரு பேர் வச்சுறாங்க. அதே பிளானுடைய ஸ்டெம்மு கிடைக்குது, அதுக்கு வேறு பேர் வைக்கிறாங்க. அதே பிளானுடைய லீஃப் கிடைக்குது, இது மூணு சேர்ந்து ஒரே பிளான்ட் தான், ஒரே பேர் தான் வைக்கணும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரூட்ஸ்க்கு ஒரு பேர், ஸ்டெம்முக்கு ஒரு பேர், லீஃபுக்கு ஒரு பேர்னு வச்சுட்டு வந்தாங்க. இதை என்ன பண்ணிட்டாங்க, இதை எடுத்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஆஸ்மின் எலிமினேட்டட். அனாமார் டீலாமார் ரெண்டுமே ஒரே ஃபங்கஸ்ஸு, ஒன்று ஏ செக்ஷுவல் இன்னொரு செக்ஷுவல், தனித்தனியாக பேர் வச்சாங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பேர் வைக்கக்கூடிய எடுத்துகிட்டு ஒரே பேர் தான் வைக்கணும் முடிவு பண்ணாங்க. அதேமாதிரி ரூட்டு ஸ்டெம்மு லீஃபுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு பேர் வச்சாங்க. அதை என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க, அதான் எலிமினேட்டட். ப்ரீவியஸ்லி த செக்ஷுவல் அண்ட் ஏசுவல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபங்கஸ் ஃபாசில் வேர் ப்ரொவைட் வித் டிஃப்ரெண்ட் நேமில் இருந்துச்சு, இதை இப்போ எடுத்துகிட்டு ஒரே பேரில் வைக்கிறாங்க. இது 3வது பாயிண்ட், 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். 4th பாயிண்ட், ஆஸ் அண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வித் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நேம், என்ன பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணும் பேரை. New fungal description require the use of identifier from recognized repository. இப்போ மெயினாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கஸை புதுசாக ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு, நியூ ஃபங்கலை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்கு நியூவாக ஒரு பேர் வைக்கிறாரு, அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போனோம். அதை ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபங்கோரம் அண்டு மைக்ரோ பேங்க்னு இருக்குது. இங்கே போய் தான் என்ன பண்ணணும், அந்த பிளான்ட்டு அந்த ஃபங்கஸ், இது வந்து ஃபங்கஸ்ன்னு சொல்கிறோம், அவருடைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அதேமாதிரி கண்டுபிடிச்சவர் யாருன்னு, ஐடென்டிஃபையர் ஃப்ரம் ரெகனைஸ்ட் ரிப்போஸ்டரினா நான், சரிங்களா. அது
நம்ம எப்படி நெல்லை கொண்டு போய் சேமிக்கலையே, அது நெல் களஞ்சியம் சேமிப்பு களஞ்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணோன்னா இந்த ஃபங்கஸ் பிளான்ட்டோ இல்லை வேறு பிளான்ட்டோ அதெல்லாம் கொண்டு போய் எங்கே பண்ணோன்னா ஃபங்கஸ்க்கு கண்டிப்பாக இண்டெக்ஸ் பங்குரம் அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் புதுசாக ஒரு ஃபங்கஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த ஃபங்கஸ்க்கு பேர் வச்சுருக்கேன், அதுக்கு வந்து என் பேர் எதுவும் சேர்த்துக்கோங்க, அதுக்கு ரெகக்னிஷன் கொடுங்கன்னு சொல்லி இங்கே தான் கேட்கணும், மைக்ரோ ஃபேங்க்லேயும் இண்டெக்ஸ் பங்குரத்துலையும் கேட்கணும். இது ஃபோர்த் பாயிண்ட். ஏற்கனவே சொன்ன அனாமார்ஃப்னா ஏ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஸ்டேஜ் ஆஃப் ஃபங்கஸ், டீலோமார்ஃப்னா செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன், இது ரெண்டுத்தையும் தூக்கிட்டு நம்ம ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு பேர் புதுசாக போய் வச்சுருப்பாங்க சரியா அந்த மீட்டிங்கில். இப்போ 18th மீட்டிங் பற்றி சொன்னோம், இப்போ 19th மீட்டிங் வந்துட்டோம். 19th இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் மீட்டிங் வாஸ் ஹெல்ட் இன் சென்சென் சொல்லுவோம், எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில். எப்போ நடந்துச்சு மீட்டிங்கு? 2017 நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில். இப்போ 2017 நடந்திருக்கு இந்த மீட்டிங், 19th மீட்டிங். இதில் என்ன பண்ணால் சேஞ்சஸ் அசப்டட் டு இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் ஆர் எட் டு பி பப்ளிஷ். இதில் நிறையா சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, பட் அது என்ன பண்ண இன்ன வரைக்கும் நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணலை, நாட் பப்ளிஷ்னு அர்த்தம். 2017 நம்ம பப்ளிஷ் பண்ணதை மட்டும்தான் இப்போ 6 ரூல்ஸை படித்தோம், 2017 பண்ணது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணல, பப்ளிஷ் பண்ணல, அது வரைக்கும் நம்ம படிக்காமல் இருக்கோம் சரிங்களா, அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வெர்னாகுலர் நேம் ஆர் காமன் நேம், எப்படி வந்து பேர் வைக்கிறாங்க, வட்டார பேர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும் அதை சொல்கிறாங்க. வெர்னாகுலர் நேம்ஸ் ஆர் நோன் அஸ் காமன் நேம்ஸ் அப்படின்னு பேர், வெர்னாகுலர் நேம் இஸ் அதர்வைஸ் மீன்ஸ் காமன் நேம்ஸ், தே ஆர் வெரி ஆப்ட் அண்ட் டிஸ்கிரைப்டிவ் அண்ட் போயட்டிக் ரெஃபரன்ஸ் டு எ பிளான். அந்த வட்டார பேருங்கிறது அந்த கவி இது கவிதை எழுதுகிறாங்க போயட்டில் எழுதுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அழகாக வந்து இருக்கும். ரோஸு சரிங்களா, ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குன்னா இந்த ஒரு ரோஸ்னு இந்த இடத்துக்குன்னு ஒரு பேர் போயிருக்கும். மதுரை மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மதுரை மல்லின்னா மதுரை மல்லியை வச்சு என்ன பண்ணுவாங்க, சில கவிஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வர்ணிச்சு எழுதுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இந்த காமன் நேம், அவங்க ஒரு பேர் வச்சுருப்பாங்க காமனாக, அந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பேரை வச்சுருப்பாங்க, அது காமன் நேம். த காமன் நேம்ஸ் ரெஃபர்ஸ் டு மோர் தென் ஒன் பிளான் ஆர் மெனி பிளான் மே ஹாவ் த சேம் காமன் நேம் மோர் தென் ஒன். இப்போ வட்டார பேர் பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு மாதிரி இருக்கும், வட தமிழகத்தில் ஒரு மாதிரி இருக்கும் பேர் கொடுக்குறது. நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிட்டோம் பாருங்கள், கோணப்பிள்ளியாங்கா அப்படின்னு நாம் சொல்கிறோம், கொடுக்கா புள்ளி அப்படின்னு ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க, கோணாப்புள்ளியாங்கன்னு சொல்கிறோம் கொடுக்கா புள்ளின்னு சொல்கிறோம். இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், குருமா அந்த ரொட்டிக்கு ஊற்றுறது குருமான்னு சொல்கிறோம். இதே மதுரை பக்கம் போனால் என்ன சொல்லுவாங்க, சால்னா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த வட்டாரத்து அந்த மாதிரி என்ன ஒரே இது தான், அந்தந்த இடத்துல என்ன பண்ணணும் வெவ்வேறு மாதிரி பேரை கூப்பிட்றாங்க சரிங்களா. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தீஸ் நேம்ஸ் ஆர் ரீஜினல் ஆர் லோக்கல் நேம் ஆர் நாட் யூனிவர்சல். அந்த பேர்லாம் வந்து ரீஜினல், அந்த ரீஜனில் வைக்கிறதும் அந்த லோக்கல் பாடியில் வைக்கக்கூடிய பேர் தான், பட் நாட் யூனிவர்சல், இந்த உலகமெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. எக்ஸல் வந்து அல்பிஜியா அமாரா அப்படின்னு ஒரு பிளான்ட்டு, ரினேஸ் தான் பேர் வச்சார், பிலாங்ஸ் டு த மைமோசிஸிங்கிற ஃபேமிலியில் வருது, இஸ் கால்டு உசிலை, உசிலைன்னு பேர் தமிழில், இன் சவுத் தமிழ்நாடில், சவுத் தமிழில் இந்த பிளான்ட்டுக்கு பேர் உசிலைன்னு பேர். அதே நார்த் தமிழ்நாடு என்ன பேர்னா துருஞ்சி அப்படின்னு பேர். தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா 4-5 இடத்துக்கும் பேர் என்ன பேர் வந்து மாறிட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு பேர் தான் காமன் நேம் அப்படின்னு பேர். அது ஒரு 3 மார்க்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் பொட்டானிக்கல் நேம், ஈச் அண்ட் எவ்ரி டாக்ஸான் அஸ் பர் ஐசிஎன் இன்டர்நேஷனல் போர்ட் ஆஃப் நாமினேச்சர். அது வந்து வைக்கிற ஸ்பேசிஸ்னால் இப்படி தான் இருக்கணும், ஜீனஸ்னா இருக்கணும், ஃபேமிலி எப்படி பேர் வைக்கிறாங்க இல்லையா, கேன் ஹவ் ஒன்லி ஒன் கரெக்ட் சயின்டிஃபிக் நேமாக இருக்கும். சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ் ஆல்வேஸ் பைனாமில், பைனாமில் ரெண்டு வேர்டு தான் இருக்கணும், இந்த ஒரு வேர்டு இது ஒரு வேர்டு தான் இருக்கணும், ரெண்டு சேர்ந்து ஒரு பிளான் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. தீஸ் நேம்ஸ் ஆர் யூனிவர்ஸ்லி அசப்டட், அது அப்ளைடு, இது வந்து ஏற்றுக்கிறான். எக்ஸாம் வந்து ஒரேசா செட்டைவா நெல் நெல்லேஸ் தான் பேர் வச்சார், இஸ் த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் பேடி, பேடியோடைய சயின்டிஃபிக் நேம் வந்து ஒரேசா செட்டைவா, யார் நியமித்தாங்க நினைஸ். இதுக்கு இன்னொரு பேர் பொட்டானிக்கல் நேம் பேர். 3 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பாலினாமில், பாலினா அர்த்தம் மெனி நேம்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் பிளான்ட் தான், நிறையா வேர்டு நிறையா வேர்ட்ஸ் நிறையா வார்த்தைகள்லாம் சேர்ந்து ஒரு பிளான்ட்டை மீன் பண்ணுது. இப்படி தான் முதல் காலத்தில் ஆதி காலத்தில் இப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாலினாமிங்கிறத என்ன பண்ணார்னா இந்த கர்லஸ்னேஸ் என்ன பண்ணார், பைனாமிலாக பேரை மாற்ற, ரெண்டு வேர்டு இருந்தால் போதும் அதே அந்த பிளான்ட்டை குறிச்சிடும்னு சொல்லி இவர் சொன்னார் சரிங்களா. இந்த பாலினாமியல் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்பேஸ் வளர்ச்சி அந்த பிளான். எக்ஸாம்பிள் வந்து ரெனான் கிளாஸ், இப்போ ரெனான் கிளாஸுங்கிற ஸ்பேஸ் சொல்கிறாங்க, ரெனான் கிளாஸுங்கிற பிளான்ட் இப்போ இருக்கு. இந்த தாவரத்துக்கு முன்னாடி என்ன மாதிரி பேர் வச்சாங்கன்னா ரெனான் கிளாஸ் கேலிப்சிபஸ் ரெட்ரோஃப்ளெக்சிஸ் பெடங்குலிஸ் ஃபார்டிகாட்டிஸ் காலி எலக்டோ ஃபோலியஸ் கம்போசிட்டிஸ். இப்படி பல வார்த்தைகள் சேர்ந்து தான் ஒரு பிளான்ட்டை மீன் பண்ணியிருக்கு. அப்போ இது என்ன மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ஸ் மீன் பட்டர் கப்பாக இருக்குமா, பட்டர் கப் இப்படி அந்த மாதிரி கப்பாக இருக்கும், ரிஃப்ளெக்டடு சர்பல்ஸ் நெப்ளஸ் வந்து லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா, கர்வுடு ஃப்ளார் ஃப்ளார்ஸ் வந்து கர்வுடாக இருக்கும்,
இந்த கருவோட ஃப்ளார் ஸ்டால்க் அந்த ஃப்ளாரோட ஸ்டால்க் வந்து இப்படி கருவுதா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காதான். எரெக்ட் ஸ்டெம் அதோடய ஃப்ளாரோட ஸ்டெம்மும் எரெக்டாக இருக்குமா. அண்டு காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னா இப்படி ஒரே இதில் வந்து இப்படி நிறைய குட்டி குட்டியாக நிறைய இந்த முரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காம்பவுண்ட் லீவ்ஸாக இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் சேர்ந்தால் இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு பேர் இப்படி வச்சுருக்காங்க, இத்தனை பேர் வச்சுருக்காங்க சரிங்களா. த பாயோ சிஸ்டம் ஆஃப் மீனிங் நேமிங் ஆஃப் பிளான்ட்ஸ் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பைனாமியல் சிஸ்டம் பை யார், கார்லஸ் பாயினாமிங்கிறது பல வார்த்தைகளை வாயில் நொட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால அது வந்து ரொம்ப சுருக்கமாக ஈஸியாக புரிகிற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணார்னா கார்லோஸ்னேஸ் வந்து மாற்றினார். அதுக்கு பிறகு தான் பைனாமியல் சிஸ்டம்னு பேர். இது மூணு மார்க் க்வெஸ்சன். நெக்ஸ்ட்டு பயனாமல் சிஸ்டம். இந்த பயனாமல் நாமினேச்சர் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை யாருன்னா காஸ்பர்ட் பாகின்ங்கிற சயின்டிஸ்ட் தான். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது அறிமுகப்படுத்தினோட சரி ரெண்டு வாரத்தை இருந்தால் போதும் ஒரு தாவரத்துக்கு பிளான்ட்டுக்கு இருந்தால் போதும் சொல்லி அறிமுகப்படுத்தினார். அதை பக்காவாக கொண்டு போய் பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி பண்ணது யாருன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னா, பட் பயனாமல்ஸ் நாமினேச்சர் வாஸ் இம்ப்ளிமெண்டட் பை கார்லோஸ்னேஸ், தெளிவாக உலகத்துக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னது யாருன்னா கார்லோஸ்னேஸ் தான். அதனால தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. சயின்டிஃபிக் நேம் ஆஃப் எ ஸ்பீசிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டூ வேர்டு தான் இருக்கணும். அண்ட் அக்கார்டிங் த பைனாமியல் நாமினேச்சர் த ஃபஸ்ட்டு வேர்டு என்ன இருக்கணும், அந்த ஃபஸ்ட்டு ஒன் வந்து கண்டிப்பாக ஜீனஸ் நேமாக இருக்கணும், செகண்ட் ஒன்று கண்டிப்பாக ஸ்பீசிஸ் நேமாக இருக்கணும். ஸ்பீசிஸ்க்கு இன்னொரு தான் ஸ்பெசிஃபிக் எபிடேட் பேர். ஒன் மார்க் க்வெஸ்சன். ஸ்பீசிஸ் இஸ் அதர்வைஸ்னோட ஸ்பெசிஃபிக் எபிடேட் அப்படின்னு சொல்லணும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேஞ்சிஃப்ரா இண்டிக்காங்கிற மேங்கோவோடைய பேர் சயின்டிஃபிக் நேம். மேஞ்சிஃப்ராங்கிறது எதை மீன் பண்ணுது, ஜீனஸ். இண்டிகா எதை மீன் பண்ணுது, ஸ்பெசிஃபிக் எபிடேட் ஸ்பீசிஸை மீன் பண்ணுது. திஸ் பைனாமியல் சிஸ்டம் இஸ் ஓஜிஸ் அண்ட் ஈவன் நவ். ஓஜிஸ்னால் என்ன சொல்லணும் அப்படின்னா இது வந்து ட்ரெண்டாக இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓஜிஸாக ட்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். யாருடைய இது பண்ணுறோம், கார்லோஸ்னேஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆத்தர் சைட்டேஷன். ஒரு பிளான்ட்டு பேர் வச்சாச்சு, அந்த பேரில் இவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு பேரையும் ஆட் பண்ணணும் இல்லையா, அதை சொல்கிறோம். ஆத்தர் சைட்டேஷன் ரெஃபர்ஸ் டு வேலிட் நேம் ஆஃப் த டாக்ஸா அக்கௌண்ட் பை ஆத்தர்ஸ்டிம். அந்த பிளான்ட்டுக்கு பேர் கொடுக்கணும், தெளிவான ஒரு வேலிடான பேரை கொடுத்தாச்சு, அந்த பேருக்கு கடைசியில் நம்ம ஆத்தர்ஸ்டிம் எப்படி நம்ம பேருக்கு முன்னாடி இட்ஸில் அப்பா வின்சில் போடுறோமோ அதே மாதிரி இந்த பிளான்ட்டை கண்டுபிடிச்சிருக்கு, அந்த கண்டுபிடிச்சோடைய அந்த பேரை வச்ச பிளான்ட்டுக்கு பின்னாடி கண்டுபிடிச்சோடைய பேரை போடணும், வைக்கணும், இன்சியல் மாதிரி போடணும். அதான் ஆத்தர் நேம்ஸ் ஊ பப்ளிஷ் த நேம் வேலிட்லி. எக்ஸாம்பிள் வந்து சோனம் நைகரம் மணத்தக்காளி, அந்த பேர் யார் வச்சாரோ லினேஸ், அதாவது எல் லினேஸ் சொல்லலாம் ஆர் லின் அப்படின்னாலும் அவர் தான் லினேஸ் ஆர் லின்னாலும் லினேஸ் தான் பேர் வச்சான்னு அர்த்தம். தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஆத்தர் சைட்டேஷன் இருக்குது, அதில் ஒன்று வந்து சிங்கிள் ஆத்தர், இன்னும் மல்டிபிள் ஆத்தர். சிங்கிள் ஆத்தர்னா அவர் லினேஸ் தான், லினேஸ் சிங்கிள் ஆத்தர். இப்போ ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பேர் வச்சோன்னா அவங்க பேர் சேர்த்துலாம், அதை சொல்கிறோம் சரிங்களா. வென் த சிங்கிள் ஆத்தர் ப்ரொபோஸ்டு ஏ வேலிட் நேம் ஆஃப் பிளான், த நேம் ஆஃப் த ஆத்தர் ஆலோன் இஸ் அக்கம்டு பை இஸ் அப்ரிவேட்டட் நேம். அவரோட பேரை ஃபுல்லாக எழுத முடியாது, அதனால் அப்ரிவேட்டட் நேம் எழுதலாம். எக்ஸாம்பிள் பித்த செலோபியம் சினரியுரம் அப்படின்ட்டுருக்கு, பெந்தம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சார், அவர் தான் பேர் வச்சார், அதனால் அவரோட பேர் பெந்த் அப்படின்னு பேர் வச்சு, பெந்தம் அப்படிங்கிறத பெந்த் அப்படின்னு இருக்காங்க சரியா. இது வந்து கோணாப்பிளியாங்க பித்த செலோபியம்னு சொல்கிறோம். அது மல்டிபிள் ஆத்தர்ஸ் தான் நிறைய பேர், அதை எப்படி பேர் வைக்கிறாங்க பாருங்கள். வென் த டூ ஆர் மோர் ஆத்தர் ஆர் அசோசியேட் வித் ஏ வேலிட் பப்ளிகேஷன் ஆஃப் நேம்ஸ் தேர் நேம்ஸ் ஷுட் பி நோட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் லேட்டின் வோட் எட் எட். அப்படின்னா ஒரு சயின்டிஸ்ட் இருந்தால் ஒரு சயின்டிஸ்ட் பேர் சேர்த்துருவாங்க பின்னாடி, ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேரும் சேர்த்துலாம், ரெண்டு பேர்த்துக்கு மேலே போயிட்டா அதில் முதன்மை அதில் லீடர்னு ஒருத்தருப்பாலையும் அது லீடருடைய பேர் எழுதிட்டு பின்னாடி வந்து எட்டுன்னு போத்தாவே குரூப் அண்ட் குரூப்னு, இவரும் இவங்களுடைய குரூப்பும் சகாக்கள்னு சொல்லுவாங்க இல்லை கொலிக்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அதான் அண்டு. எக்ஸாம்பிள் வந்து டெல்பீனியம் விஸ்கோசம் அப்படின்ட்டு இருக்குது, இந்த பிளான்ட்டு ஹூக்கு ஹூக்கு ஹூக்கர்னு சொல்லுவாங்க, ஹூக்காரில் அவரோட ஷார்ட்டாக ஹூக்குன்னு எழுதியிருக்காங்க. அவர் எஃப் ஹூக்கு எஃப்னு சொல்லிட்டு எட்டுன்னு அடுத்தனா நிறைய பேர் எட் தாமஸ் இன்னும் நிறைய பேர், இவங்க ரெண்டு பேரும் மெயினாக இருந்திருக்காங்க, அதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதான் மல்டிபிள் ஆத்தர்ஸ். இது டூ மார்க் க்வெஸ்சன் வரும் ஒவ்வொரு க்வெஸ்சனும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம எங்கே சொன்னோம் இல்லையா, அதுக்கு பேர்லாம் வச்சதுக்கு எப்படின்னு சும்மா அப்ரிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி ஆத்தர் அப்ரிவேஷன்ஸ் ஹேஸ் டு பி ஃபாலோவ்டுன்னு கொடுத்துரு. அது எப்படி அப்ரிவேஷன் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஆத்தருடைய பேர் பாருங்கள் ஃபுல் நேம், கர்லேஸ்னேஸ்ங்கிறது ஃபுல்லோடைய நேம், அதில் ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப்ரிவேஷன் கொடுக்கும்போது எல்னு சொல்லணும், எல் ஆர் லீன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி ஜார்ஜ் பெந்தம் ஃபுல் நேமு சொல்லும் போது பெந்த் அப்படின்னு முடிச்சாச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் ஃபுல் ஸ்டாப் வச்சுருப்பாங்க. வில்லியம்ஸ் ஹூக்கர்னு பேர் ஹூக்,
ராபர்ட் ப்ரௌன் அப்படின்னா ஆர்பிஆர் ராபர்ட் ப்ரௌன், ஜேபி லாமார் அப்படின்னா லாம்க் அப்படின்னு பேர், ஏபி அகஸ்டின் பிரமஸ் டி கேண்டோல்னா டிசி அதாவது டி கேண்டோல் டிசின்னு பேர், அது வேலிச் அப்படின்னாவே வால் அப்படின்னு பேர், அல்போன்ஸ் டி கேண்டோல்னா ஏ ஃபுல்ஸ்டாப் வச்சு டிசி, இவங்க எல்லாமே வந்து நிறைய பேர் வச்சுங்க. இதில் அதிகமாக பேர் வச்சது யாருன்னா கார்லோஸ் நினேஸ் தான் சரிங்களா. இது இப்படி தான் நேமே வைக்கிறாங்க சரிங்களா. இதுக்கு பேர் தான் ஐசிபி இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் நாமினேச்சர்ஸில் எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க என்னென்ன மாதிரி பண்ணுறாங்கிறத பற்றி தெளிவாக இந்த மாதிரி இந்த கிளாஸஸில் பார்த்துட்டோம். என்னுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.